ரெண்டாவது தமிழர்களுடைய மொழியில தான் படிநிலை அடிப்படையில வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இப்ப தமிழ் மொழியை பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழியில காக்கா காக்கான்னு சொல்லுவோம். இந்த காக்கான்னு சொல்ற இந்த பாங்கு ஒரு வளர்ந்த மொழிக்கானது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட மொழிகளுக்கானது. அதாவது ஒரு மிருகம் என்ன சத்தத்தை எழுப்புகிறதோ அதே சத்தத்தை பயன்படுத்தி அதை அதை அழைக்கிறது. மானு கத்துனா மாடு, மேனு கட்டுனா மேசம், மேசம்னா ஆடு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த அதை அழைக்கிறது குரன்னா குரங்கு, கிளி கீ கீன்னு கத்துனா கிளி. இப்படிதான் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த படிநிலை வந்து மித்த மொழிகள்ல கிடையாது. பேரட்டுன்னு போடுவோம், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த படிநிலை அடிப்படையில மொழி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. தமிழ் மொழியில எழுத்து மாற்றங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இதுல மாறி மாறி வந்திருக்கு. அதோடைய கிராமர் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழ் மொழியுடைய ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் செய்யும் போது குறைஞ்சது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இது பேசப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து வடிவத்திற்கு வந்ததே இது ஒரு 10,000 ஆண்டுங்கிறான். ஏன்னா இதோட மொழியோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குங்கிறான். அது நெட்டெழுத்து, வட்டெழுத்து, கட்டெழுத்துன்னு போயிட்டு இருக்காது. அப்ப இந்த அடிப்படையை வச்சு நம்ம ஆய்வு செய்யும்போது தமிழர்களுடைய உலகத்துடைய முதல் மாந்தர் தமிழர் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது, இதை வந்து வெள்ளையக்கார ஆய்வாளர்களே உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இங்க வந்தப்ப இலங்கைக்கு அவங்க வந்து கார்டன் ஆஃப் ஈடன் பேர் வச்சாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கார்டன் ஆஃப் ஈடன் ஆதம் பிரிட்ஜ்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்ப இலங்கையில இப்ப நீங்க வந்து ராமன் கட்டினான்னு சொல்லி ஒரு பாலம் சொல்றீங்களா, அதுக்கு பேர் என்னது? ஆதம் பிரிட்ஜ்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஏன் ஆதம் பிரிட்ஜ்னு ஏன் அங்க வைக்காம இங்க கொண்டு வந்து பேர் வைக்கிறான்? அப்ப அவனுக்கு இங்க வந்து பார்த்தோன்னே இதோட இந்த சூழல், இந்த கலாச்சாரம், பண்பாடு, இதோட இந்த வாழ்வியல் இதெல்லாம் பார்த்தோன்னே இங்கதான் மனிதன் முதல்ல தோன்றிருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா சில ஆய்வாளர்களுக்கு அப்படி சொல்லும் பட்சத்தில் கருப்பு இந்த இனத்தை சார்ந்த மக்கள் தான் வந்து உலகத்துல ஒரு காலத்துல நாகரிகம் அடைஞ்சாங்கிற ஒரு அடிப்படை இருக்கு. அது வந்து பிரச்சனைக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு உருவாகும். ரெண்டாவது, மானுடவியல் தத்துவங்களை அவர்களுடைய பிலாசபிக்கல் இங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம தான் சக்சஸ்ஃபுல் மக்களா இருக்கோம். ஏன்னா 1,000 வருடங்களா இந்த இனம் வந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு வருது அப்படின்னா நம்ம கிட்ட தான் பாத்துக்கோங்க. எப்படி நீங்க காப்பாத்திக்கிட்டு வந்த, உன்னோட மருத்துவம் என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன, உன்னோட பண்பாடு என்னன்னு உலக ஆய்வாளர் நம்ம கிட்ட ஆய்வு செய்ய இருப்பான். சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப அவன் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி நம்ம திருஷ்டிக்குன்னு தொங்கிட்டு இருப்போம். அவன் பாப்பான், என்னடா திருஷ்டிக்குன்னு தொங்கிட்டு இருக்கான் அவன், சரியான முட்டா பையன், அவன் போயிருவான். திருஷ்டிக்கு தொங்க விடுறத பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்கும், மிளகா இருக்கும், அப்புறம் ஒரு முள்ளு இருக்கும், படியாரக்கல் இருக்கும், முள்ளு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு ஒரு பெரிய கயிறு இருக்கும், கருப்பு கயிறு இருக்கும். இது வந்து அந்த காலத்துல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க. பாம்பு கடிச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுது. பாம்பு கடிச்சுன்னு வைங்க, உடனே ஒருத்தர் ஊர்ல பாம்பு கடிச்சுனா பாம்பு வச்சு பாம்பு வச்சு இதெல்லாம் தேடிட்டு முடியாது. ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க, டப்புன்னு எடுத்துட்டு போய் மருத்துவம் பாத்துடலாம். கையில முள்ளு இருக்கும், அந்த முள்ள வச்சு காலை கீறி விட்டுடலாம், ரத்தம் எடுத்துடலாம். உடனே அந்த இதை கட்டுறதுக்கு கயிறு, கருப்பு கயிறு இருக்கும். அந்த இலை மருந்து கசிக்கு கொடுக்கறதுக்கு வந்து சங்கு, இல்லைன்னா வந்து தேங்காய் கொட்டா இருக்கும். இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ இதை வந்து அந்த மருந்து கசிக்கு அவருக்கு ஊட்டி விடுறதுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இவருக்கு விஷம் தலை கேறிடுச்சா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு தான் மிளகா, இல்லைன்னா வந்துட்டு எலுமிச்சோம், இல்லைன்னா ஒன்னு ஒண்ணு ஒரு கயிறு இருக்கும். சோ மிளகாய் கடிச்சு போய் இனிச்சதுன்னா விஷம் தலைக்கு மேலே அடிச்சு காப்பாற்ற முடியாது. இல்ல காரமா தான் இருக்குன்னா விஷம் ஏறல, உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து தமிழர்கள் அந்த காலத்துல விவசாய குடிகளா இருந்த தமிழர்கள் பாம்பு கடிச்சு நிறைய பேர் சாவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு தேவை, அலைஞ்சலைஞ்சு தேட முடியாது. சித்தர்கள் என்ன சொன்னாங்க, எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி உயர்தர மன வலிமை ட்ரைனிங் மன தைரியமும் மன உறுதியும் கிடைக்கும். இல்ல அந்த காலத்துல இதுதானே செஞ்சோம். நம்ம நம்ம என்ன பண்றோம், அந்த காலத்துல மலைக்கு ஏறி சாமி கும்பிட போனோம், உக்கம் அளவு குத்துனோம், இதெல்லாம் காவடி எடுத்துட்டு போனோம், இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை உண்டாதனம்னு. இன்னைக்கு பார்த்து நீ என்ன பண்ற, சைனா காரன் போய் கை தட்டி வா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்ல இது பண்றேங்கிற. அப்போ இவன் குடும்ப ஒழுக்கம் இப்படி இருக்கு, இவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்கு, அப்ப இது உலகம் முழுக்க பரவும். அப்ப ஐரோப்பியோட கம்பெனிகள் இதெல்லாம் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். சோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தான் நாகரிகத்தை உருவாக்கணும்னு இருக்கணும். அப்ப என்ன பண்றது, ஆப்பிரிக்கா தியரியை நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா ஆப்பிரிக்கால இருந்து எகிப்தை வச்சுக்குவோம், எகிப்துல இருந்து அப்படியே ரோமு கிரீஸ் அப்படி கொண்டு வந்து நம்ம பேபிலோன் அப்படி அப்படி கொண்டு வந்து இங்க அப்படி வந்து உள்ள வந்தோம்ட்டு லாரியன் இன்வேஷன் தியரி லொட்டுலோஸ்னு சொல்லி அவங்க அதனாலதான் அப்படி கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெளிவா தெரியும் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது, தமிழர்கள் ஒரு தூய இனம்ங்கிறது தெரியும். இரண்டாவது, எகிப்தை பத்திய இப்ப அவங்களுடைய அடிப்படையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாகரிகம் அப்படின்னா அவங்க எகிப்து தான் காமிச்சாங்க. எகிப்த் சிவிலைசேஷன் தான் பழைய சிவிலைசேஷன். அந்த எகிப்த் சிவிலைசேஷன் இந்த கதை தான் இருக்கு, இந்த கடல்ல இருந்து வந்த கதை தான் இருக்கு. இரண்டாவது, எகிப்த் சிவிலைசேஷன் வந்து படிநிலை வளர்ச்சி அடைந்த சிவிலைசேஷன் கிடையாது. ஃப்ரம் தி டே 1 அவங்களுக்கு எல்லா டெக்னாலஜி இருக்கு.
புரியுதுங்களா, நமக்கு கிடைச்ச எகிப்திய சான்றுகள்ல இவங்க கல்லு கல்லு வச்சுட்டு வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்க கிடையாது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க ஒரு பெரிய நாகரிகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. அப்படின்னா அவங்க எங்கேயோ இருந்து நாகரிகம் அடைஞ்சு வந்து குடியேற்ற மக்கள்ங்கிறது தெளிவா தெரியுது. எகிப்து சிவிலைசேஷன் வந்து எங்கிருந்து வந்து குடியேறினவங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது.